நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஏனென்றால் அவர் அவ்வளவு நல்லவர். ஆமென். நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்க என்று கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே பார்க்கிறோம் நாம் யாக்கோபை குறித்து. நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆல் நைட் ப்ரேயரில் இருந்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 30:25. ஆதியாகமும் 30:25. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். இங்க பார்க்கிறோம் என் ஸ்தானத்துக்கு போக அனுப்பிவிடும் என்று யாக்கோபு சொன்னதை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஒரு உணர்வு வந்தது, என்னுடைய ஸ்தானம் இதுவல்ல, நான் இங்க இருக்க கூடாது, என்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு போக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு குறிக்கிற இடத்துக்கு வா, நான் உன்னை அழைத்து கொண்டு போய் ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் அங்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியே ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்தார், அந்த தேசத்திலே விதை விதைத்தார், அவரை பெருக பண்ணினார். இப்பொழுது நான் சில காலம் தங்கியிருக்கும்படி வந்த இடத்துல ஆண்டவர் என்னை பெருக பண்ணினார், பிள்ளைகளை கொடுத்தார், ஊழிய மனைவிகளை கொடுத்தார், இன்னும் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தார். ஆனால் இந்த வரைக்கும் நான் இங்க இருந்தேன், ஆனா இனி நான் இங்க இருக்க கூடாது, இங்க இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்காது என்பதை அறிந்து யாக்கோபு புறப்பட்டு தன்னுடைய ஸ்தானமாகிய பெத்தேலுக்கு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம பார்க்க போற காரியம், அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்ன தெரியுமா? ஸ்தானம், நமக்கென்று வைக்கப்பட்ட ஸ்தானம் என்ன? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யாக்கோபுக்கு அந்த ஸ்தானத்துக்கு திருப்பி கொண்டு வந்தார், எனக்கு என்ன ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில என்ன ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கிறது. குடும்பம் என்று சொன்னால் தலைவன் என்கிற ஒரு ஸ்தானம் கணவனுக்கு, மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெற்றோர் என்கிற ஸ்தானம், பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது, பொசிஷன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் ஒருவரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்தானத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம், அந்த ஸ்தானத்தை நாம் இழக்க மாட்டோம். பிரியமானவர்களை, அவரவர் அவரவர் ஸ்தானத்தில் இருந்தாதான் மதிப்போம் மரியாதையும் இல்லையா? அன்பானவர்களே, நான் இருக்க வேண்டிய பொசிஷனில் நான் இல்லாமல் வேற ஒரு பொசிஷனில் அல்லது என்னுடைய கணவருடைய பொசிஷனுக்கு நான் போனேன்னா நிச்சயமாக அதனால் எந்த மதிப்பும் மரியாதையும் இருக்காது. ஆகவே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவருடைய ஸ்தானத்தை அறிந்து செயல்படணும். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தை அறிந்து செயல்படணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய ஸ்தானத்தை நாம் பார்க்க போகிறோம், அந்த ஸ்தானத்தை அறிந்து கொள்ள போகிறோம், அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம வாசித்தோம் இல்லையா, நீதிமொழிகள் 27:8 குருவி தன் கூட்டை விட்டு அலைகிறது போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருப்பான். தன் ஸ்தானத்தை விட்டு அங்க ஓடலாமா, அந்த பொசிஷனுக்கு போலாமா, இந்த பொசிஷனுக்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, அந்த வேலைக்கு போலாமா, இந்த வேலைக்கு போலாமா, இப்படி சிலர் அங்கங்குமா ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, சில ஒரு இன்னொரு வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கும். ஒரு சில துன்மார்க்கரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் சங்கீதம் 37:10 நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 37:10. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இறான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாய், ஆனால் அவன் இல்லை. ஆமென். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாய், ஆனால் அவன் இல்லை. அப்ப இதுல பார்க்கிறோம், பொல்லாங்கான மனிதர்கள் அந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், அந்த ஸ்தானத்தை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய நோக்கி நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கென்று நீர் வைத்திருக்கிற, நீர் குறித்து வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்திலே ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை நாம் பார்க்க போகிறோம். அதே வேளையில் அந்த ஸ்தானத்தை விட்டு அலைந்த, அந்த ஸ்தானத்தை விட்டு தவறவிட்ட ஒரு சிலரையும் நாம் பார்க்க போகிறோம். எதற்காக என்றால், ஒரு பக்கம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, இன்னொரு பக்கம் நம்மை எச்சரிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொசிஷனை காத்து கொள்ளணும். அந்த பொசிஷனை விட்டு தவற விட்டுறக்கூடாது, அதை விட்டு அலையக்கூடாது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:7 நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5:7. தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இங்க தெபொராளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த தெபொராளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பிரியமானவர்களே, இங்க தெபொராளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு இந்த ஸ்தானத்தை அவள் அறிந்து கொண்டாள், அதுதான் தாய் என்கிற ஒரு ஸ்தானம். இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புற வரைக்கும் அந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது, அது செழிப்பா இல்லை, பயங்கரமான ஒரு பாழ். ஆனால் நான் தாயாக எழும்பின பிறகு அந்த கிராமங்கள் செழிப்பாய் மாறிற்று என்று அவள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதத்திலே நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்கும் பொழுது 4:10 அந்த தெபொராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லும் பொழுது அவளுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தீர்க்கதரிசி, ப்ராஃபட்டஸ் என்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தால் ஜட்ஜ் என்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு பாராக்கோடு இணைந்து அவள் சிசராவோடு யுத்தம் பண்ணும்படி அவள் ஒரு போர் சேவகியாக, அவள் யுத்த வீராங்கனையாக அவள் புறப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லா ஸ்தானங்களை விட அவள் தனக்கு என்று தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஸ்தானம் என்ன தெரியுமா? ஒரு தாயாக எழும்ப வேண்டும். இஸ்ரவேலுக்கு, தேசத்துக்கு ஒரு தாயாக, கிராமங்களுக்கு ஒரு தாயாக நான் எழும்ப வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அந்த பொசிஷனில் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தாள். அதன் நிமித்தம் கிராமங்கள் எல்லாமே பாழாய் போகவில்லை, எல்லாம் செழிப்பாக மாறினது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்திலே கர்த்தர் நம்மை ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் கர்த்தர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் தாயாக எழும்ப வேண்டும். தாயாக எழும்பணும்னு சொன்ன உடனே ஒருவேளை சகோதரர்கள் நினைக்கலாம், பிரியமா நான் தாயாக எழும்ப முடியாதே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தகப்பனாக தானே எழும்ப முடியும், தாயா இதெல்லாம் பெண்களுக்குரிய செய்தி அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது. பிரியமானவர்களை, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாய் போல உன்னை தேற்றுவேன். அப்போ ஆண்டவர் என்ன தாய் போல தேற்றுவேன் என்று சொல்வதற்காக அவர் என்ன ஒரு பெண்ணா? இல்லையே,
ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தாய் என்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாய் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் அது மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு பக்கம் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு பக்கம் லிட்ரலா தாய்க்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தாயாக எழும்ப வேண்டும். வேதத்திலே மோசேயின் தாயை குறித்து பார்க்கும் பொழுது அந்த மோசேயின் தாய் தன்னுடைய பிள்ளையை இரட்சகனாக வரப்போகிறான், இவன் தான் எங்களை இரட்சிப்பான் என்று நினைத்து அந்த மோசேயை அவள் ஒளித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம், ஒளித்து வைத்து வளர்த்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தகப்பனே, தாயே, நீங்கள் இன்றைக்கு தாயாகி அந்த பொசிஷன்ல நீ இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தாயாக இருந்து போஷித்து காப்பாற்ற வேண்டும், தாயாக இருந்து அரவணைக்க வேண்டும், ஒரு தாயாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும், ஒரு தாயாக இருந்து அவர்களை தைரியப்படுத்தி தட்டி எழுப்ப வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டு அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தை நீங்கள் இழந்து ஜெபிக்காமல், பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்காமல், குடும்பத்தை பாதுகாக்காமல், குடும்பத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தாயாக நான் எழும்பி நிற்பேன் ஆண்டவரே, தாயாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் பாழாய் போகாமல் இருக்கும்படி நான் எழும்புவேன் ஆண்டவரே என்று அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களை அர்ப்பணிப்பீர்களா? வேதத்திலே பாருங்கள், ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் ஏவாள் என்ற பெயருக்கு அர்த்தமே அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள், எல்லா ஜீவிக்கிற எல்லா மக்களுக்கும் அவள் தாயானவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது பிசாசுடைய தந்திரத்துக்கு அவள் கீழ்ப்படைந்து பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால அவள் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால அவள் அந்த பழத்தை புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனுக்கும் புசிக்க கொடுத்து அவள் அந்த இடத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டதை பார்க்கிறோம். அவள் இருக்க வேண்டிய ஸ்தானம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் அவர் ஒரு தாயாக, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால தன்னுடைய தாய் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டு அவள் இழந்து போய் அந்த தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசு விரிக்கிற வலைக்கு நீங்கள் கண்ணிகளுக்கு தப்ப வேண்டும். அப்போதான் அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும், கிராமங்களை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அந்த ஜெப ஊழியத்தில் தவறி இருக்கலாம், குடும்பத்துக்காக ஜெபிக்க தவறி இருக்கலாம், பிள்ளைகளை கத்தர் பக்கம் நிறுத்த திருப்ப நீங்கள் தவறி இருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகள் என்னதான் சொன்னாலும் அவங்க கீழ்ப்படியல என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு தகப்பனாக, தாயாக நின்று நடத்த வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் நடத்த முடியாதபடி அந்த ஸ்தானத்தை இழந்து போய் உலக ஆசா பாசங்களினால, இச்சைகளினால, பிசாசால, பொல்லாத மனிதர்களின் ஆலோசனையினால நீங்கள் அந்த ஸ்தானத்தை இழந்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு தாயாக நான் எழும்பணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக நான் எழும்பணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை உமக்கேற்ற வழியில் நடத்தணும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உலக ஆசா பாசங்கள், இச்சைகள், பிசாசின் அடிமைத்தனம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நீங்கள் எழும்பும் பொழுது அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு தாயாக,
அல்லது ஒரு தகப்பனாக நான் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளணும். ஒருபோதும் நான் பிசாசின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படிய கூடாது, இடம் கொடுக்க கூடாது. உலக ஸ்நேகம், உலக இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல திட்டமாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்துல நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் 2:17 நம்ம வாசிக்க கேட்போம். எஸ்தர் புத்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் மேல ராஜா அந்த ராஜ கிரீடத்தை வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வஸ்தியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு நல்ல ஒரு ராஜஸ்திரீ தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த வஸ்தியை தள்ள வைத்து அந்த வஸ்தியின் ஸ்தானத்தில் எஸ்தரை பட்டத்து ராணியாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்துக்கு மூல காரணம் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இந்த எஸ்தருக்கு இந்த ராஜமேன்மை கொடுத்தார், ஒரு ராணியாக மாற்றினார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார், பட்டத்து ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். வஸ்தியை தள்ளி எஸ்தரை அந்த ஸ்தானத்தில் நிறுத்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த ஸ்தானத்தில் எஸ்தரை வைத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது 4:16 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4:14 நம்ம வாசிக்க கேட்போம். 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வஸ்தியை தள்ளி எஸ்தருக்கு இந்த மேன்மையை அந்த ஸ்தானத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன என்றால் இந்த காலத்தில் உதவியாயிருக்கும்படி. அப்போ ஒரு கேள்வி கேளுங்க, எந்த காலத்தில் யூத ஜனங்களுக்கு ஒரு அழிவு ஆமானால அந்த சத்ருவினால ஒரு அழிவு வரும் என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில, சட்டமே ஏற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துக்கு உதவியா இருக்கும்படி அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வஸ்தியை தள்ளி எஸ்தரை அந்த ஸ்தானத்துல ராணியாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்யம் மேன்மை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இவ்வளோ கிருபைகளை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இந்த அபிஷேகத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு ஜெபம், தினமும் 5:30 நிறைய செய்திகள், மத்தியானம் 12:00 ஜூம் மீட்டிங்ல நிறைய பேர் இணைந்து கொள்றீங்க. நிறைய காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்னும் நீங்க சர்ச்சில் நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபக்குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. எவ்வளோ கிருபை, ஏன் நமக்கு இந்த ஒரு ராஜாத்தி ஆகிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நீ உங்களை தம்முடைய இரத்தத்தினால உங்களை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரே. எதற்காக இந்த ராஜமேன்மை நமக்கு, எதற்காக இந்த ராஜ மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த பொசிஷனை கொடுத்திருக்கிறார்? ஏன் நம்ம இந்த வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஏன் எனக்கு இந்த ராஜ மேன்மை? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு என்ன ராஜ மேன்மை இருக்கு? ஒரு பணம் இல்லை, ஒரு வசதி இல்லை, வீடு அவ்வளோ கஷ்டம், அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரை அறிந்தது எவ்வளோ பெரிய கிருபை, ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பது எவ்வளோ பெரிய கிருபை, அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே.
அன்பை கொடுத்திருக்கிறாரே, அவர் உங்களை நேசிக்கிறாரே, உங்களை அழிந்து போகாதபடி குழியில விழுந்து விடாதபடி தூக்கி எடுத்தாரே, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்களாய் மாற்றி இருக்கிறாரே, ஏன் இந்த ராஜ மேன்மை, ஏன் இந்த ராஜாவாக ராஜாத்தியாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவருக்காக வாழ்வதற்காக, மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா! இந்த காலத்துல, இந்த கொரோனா நாட்கள்ல ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை எழுப்பினாரே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பொசிஷனை நீங்க காத்து கொள்ளுங்கள். இந்த ராஜ மேன்மையை தவற விட்டுறாதீங்க. எஸ்தர் அன்னைக்கு முதல்ல அவளுக்கு அந்த ராஜ மேன்மையின் அனுபவமே தெரியல, அந்த பொசிஷனுடைய மேன்மையே தெரியல. ஆனால் முர்தேகாய் சொல்லி கொடுத்தான், ஏன் உனக்கு இந்த ஸ்தானம், ஏன் இந்த பட்டத்து ராணியான ஸ்தானம். ஹல்லேலூயா! ஏன் இந்த ராஜ மேன்மை? ஜனங்களுக்காக மன்றாட, அதே போல ராஜாவின் இடத்துல வேண்டுதல் செய்தாள், மன்றாடினாள், விளைவு ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. யூத குலம் முழுவதும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு தெரியும், யூத குலம் அழிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அந்த யூத குலத்தில் இருந்துதான் ஒரு செங்கோல் தோன்றும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அதனால தான் மொர்தேகாய் சொல்கிறார், நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வந்துடும், ஆனால் நீ அழிந்து போவாய். பிரியமானவர்களே, ஒரு எச்சரிப்பின் ஒரு சத்தம் வருகிறது. ஒருவேளை நாம் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நம்ம தேசத்துக்கு ரட்சிப்பு வேறு விதத்தில் வந்துடும், ஒரு எழுப்புதல் வந்துடும், ஆனால் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் போயிருமோ தெரியாதே. ஆனால் நாம் நிலைத்திருக்கும்படி, நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கும்படி இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார், இந்த பொசிஷனில் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ராஜ மேன்மையை, இந்த பொசிஷனை காத்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. அதே வேளையில் இந்த ராஜ மேன்மையை இழந்து போன, அந்த பொசிஷனை இழந்து போன ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9 அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9:16 நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்துக்கு பென்னமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாகிய அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். ஆமேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் பெலிஸ்தரின் கைக்கு என் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான். ஹல்லேலூயா! ஒரு நோக்கத்தோடு கூட சவுலுக்கு ஒரு பொசிஷன், ராஜ மேன்மை கிடைக்கிறது. ராஜ மேன்மை கிடைக்கிறது. பாருங்க, கழுதையை தேட போன ஒரு மனிதன், கழுதையை தேடி போன ஒரு மனிதனுக்கு கிடைத்த வாழ்க்கை பாருங்க, ராஜமேன்மை. ராஜமேன்மை எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை சத்துருக்களுக்கு விலக்கி அவன் பாதுகாப்பான், ரட்சிப்பான் என்கிற ஒரு நோக்கத்தை இந்த சவுல் மேலே வைத்தார். ஆனால் இந்த சவுளுடைய வேலை என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விட்டான். 1 சாமுவேல் 15 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரை முற்றிலும் சங்கரித்து போடு என்று சொன்ன பொழுது சங்கரித்து போடவில்லை. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். பெருமை அவனுக்குள்ளே வந்தது, மேட்டிமை அவனுக்குள்ளே வந்தது. அது மாத்திரமல்ல, கொள்ளையின் மேல் பறந்து பண ஆசை அவனுக்குள்ளே வந்தது. அவன் ராஜா, எவ்வளோ பணம் அவனுக்கு கிடைத்திருக்கும், ஆனாலும் அவனுக்கு அந்த கொள்ளையின் மேலே ஆசை, ஒரு பண ஆசை, பொருள் ஆசை. ஆண்டவர் சொல்லுகிறார், பொருள் ஆசை விக்கிரக ஆராதனையின் பாவம். அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே அவன் நுழைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை மீறினான். விளைவு, அந்த ராஜ மேன்மையை அவன் இழந்துட்டான்.
அது மாத்திரமல்ல, இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கணும். ஆனா அந்த கோலியாத் வந்து நின்ற பொழுது, அந்த பெலிஸ்தன் வந்து நின்ற பொழுது அவன் யோசிக்கல, எனக்கு நோக்கமே என்னை கத்தர் அபிஷேகம் பண்ணினதி நோக்கமே இந்த பெலிஸ்தர் கையினின்று விடுவிக்க தானே, கத்தர் கண்டிப்பா எனக்கு அற்புதம் செய்வார், என்னை கொண்டு இஸ்ரவேலரை ரட்சிப்பார் நினைக்கல. அவன் பயந்து ஓடினான், ஒளிந்து கொண்டான். ஆனால் தாவீதோ அந்த ஸ்தானத்தை காத்து கொண்டான். ஹல்லேலூயா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நம்ம எல்லா ஆண்டவரிடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறீரப்பா, ஒரு ராஜ மேன்மை வைத்திருக்கிறீரப்பா. நான் இந்த சவுலை போல ஆண்டவரே தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டி ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே உம்மை விட்டு நான் போகக்கூடாதப்பா, உம்மை விட்டுட்டு போகக்கூடாதப்பா, நோக்கத்தை மறந்து நான் அலையக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சின்ன பையன், அவனை வேட்டையாடுறதுலேயே தன்னுடைய நேரத்தை காலத்தை அவன் ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கிறோம். தேவையில்லாத காரியங்களில் அவன் ஈடுபட்டான். பெலிஸ்தரிடது யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தாவீதை வேட்டையாடினதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதற்காக இந்த ஸ்தானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், ஏன் இந்த ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவையில்லாத காரியங்களில் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்கும்படி பண்ணுவார். ஆமேன். எஸ்தர் எப்படி தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொண்டாளோ, எப்படி அவள் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து மக்களுக்காக ஜெபம் பண்ணினாளோ, அதே போல உங்களை அழைத்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளுங்கள். ஹாலெலூயா, கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எசேக்கியேல் 37:7 நம்ம வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 37:7 எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு. 36:7 36:7 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ காவலாளனாயிரு, நீ ஆயத்தப்படுத்து, உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பொசிஷன் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசியை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ காவலாளனாய் இரு, நீ ஒரு வாட்ச்மேன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாட்ச்மேனுடைய டியூட்டியே நம்ம பார்க்கும் பொழுது அவன் எச்சரிக்க வேண்டும், ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யுத்தம் வருகிறதை அவங்களுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். எசேக்கியேல் 22:30 பார்க்கும் பொழுது திறப்பில் நாம் நிற்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாட்ச்மேன் என்கிற ஒரு பொசிஷனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ காவலாளனாயிரு, நீ காவலாளனாயிரு. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நீங்கள் காவலாளனாய் இருக்க வேண்டும், அந்த பொசிஷன்ல நம்ம இருக்கணும், அதை காத்து கொள்ளணும் என்று ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொசிஷனை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராகாபை குறித்து தெரியும். அந்த ராகாப் எரிகோவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்கும்படி வந்த பொழுது அவர்களை பாதுகாத்ததை பார்க்கிறோம், அவர்களை எச்சரித்ததை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். என்ன பொசிஷன்? தேசத்தை அழிக்காதபடிக்கு நம்ம திறப்பில் நிற்கணும், பாதுகாக்கணும், தேசத்தை பாதுகாக்கணும், ஜனங்களுக்கு எச்சரிக்கை பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த பொசிஷனில்
நிற்க நம்ம தவறவே கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், சவுலுக்கு ஒரு காவலாளி இருந்தார், அது அப்னேர் என்கிற ஒரு காவலாளி. ஆனால் அந்த அப்னேர் தன்னுடைய பொசிஷனில் அவன் நிற்கலை, தூங்கிட்டான். அதனால் தாவீது வந்து அந்த சவுல் பக்கத்தில் இருந்த அந்த சொம்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான், பட்டயத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ எடுத்துகிட்டு போய் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அப்னேரே நீ காவலாளி தானே, ஏன் அந்த காவல் காக்கிற வேலையை நீ செய்யாமல் போனாய், அந்த காவலாளியாய் விழித்திருந்து ராஜாவை காக்காமல் போனதென்ன என்று ரெண்டு சாமுவேல்ல ஒன்று சாமுவேல்ல நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காவல் காக்கிற பொசிஷனில் அப்னேர் தவறிவிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை, ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் வாட்ச்மேன். ஆமேன், ஹாலேலூயா. நெகேமியா வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த வேலை கட்டப்பட்டு வருகிற நேரத்தில் சன்பல்லா தொபியா வந்ததினால நெகேமியா செய்த காரியம் என்ன தெரியுமா, நாங்கள் ஜாமக்காரர்களை நியமித்தோம், வாட்ச்மேனை நியமித்தோம், அவர்கள் தங்கள் கைகளிலே ஆயுதங்களை தரித்து கொண்டு இரவும் பகலுமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு எவ்வளவு முக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன ஒவ்வொருவரையும் நீர் ஒரு காவலாளனாய் வைத்திருக்கிறீரே, அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, ஒரு காவலாளனாக விழித்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே இரவு நேரங்களில் பட்டணங்களுக்காக தேசங்களுக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேனாக என்னை பயன்படுத்துவீராக, ஒரு காவலாளனாக என்னை பயன்படுத்துவீராக. என்னுடைய குடும்பத்துக்கு வருகிற சத்ருவின் கிரியைகளை அடையாள கண்டு ஜெபிக்கிற ஒரு வாட்ச்மேனாக, ஒரு காவல்காரனாக, காவல்காரியாக என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தேசத்தை ஆயத்தப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு காவலாளனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அந்த பொசிஷனை விட்டு மாறாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா இன்னொரு பொசிஷனை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து, அந்த ஸ்தானத்தை காண்பித்து கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 17:9-10 நம்ம வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 17:9-10. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கு மோசே யோசுவாவுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார், அதுதான் யுத்த வீரன் என்கிற ஒரு ஸ்தானம். ஆமேன், ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், அமலேக்கியர் வந்து விட்டாங்கள், நான் மலையுச்சியில போய் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன், ஒரு காவல்காரனாக நின்று உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். அதே வேளையில நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, கையில பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நீ யுத்தம் பண்ண வேண்டும். நீ ஒரு யுத்த வீரனாக மலைக்கு கீழே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இணைந்து நீ யுத்தம் செய், அமலேக்கியரை பட்டய கருக்கினால வெட்டி போடு என்று அந்த ஒரு ஸ்தானத்தை காட்டி கொடுக்கிறார் யோசுவாவுக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. அன்னைக்கு நமக்கு தெரியும், யோசுவா எல்லாரையும் வெட்டி போட்டு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவருடைய நாமத்தினால் அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த யோசுவா பெற்றுக்கொண்ட அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் விலகவே இல்லை, விலகவே இல்லை. யோசுவாவில் பார்க்கும்போது 11 பார்க்கும் பொழுது யோசுவா நெடுநாளா யுத்தம் பண்ணினான், யோசுவா நெடுநாளா யுத்தம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, யுத்தம் பண்ணி 31 ராஜாக்களை கானான்லிருந்து வெட்டி போட்டு அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் விலகவே இல்லை யோசுவா. அன்றைக்கு அந்த மோசையினால
அவனுக்கு தெரிந்தது இதுதான் என்னுடைய பொசிஷன் என்று. அந்த ஸ்தானத்தை விட்டு விலகல. கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்த வீரனாக இருந்து யுத்தம் செய்து மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை பிடித்து சுதந்திரித்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 6:12 ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு, வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு யுத்த வீரனாக யுத்த களத்துல நிற்க வேண்டும். அன்றைக்கு தாவீது யுத்த வீரன் கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்று அவர் யுத்தம் பண்ணினதினால கடைசி வரைக்கும் அந்த ஸ்தானத்தை காத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா சத்துருக்களின் கைகளில் நின்றும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்த வீரன் என்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். நீங்க அந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்களா? யுத்தம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணணும். நம்முடைய குடும்பங்களுக்கு வருகிற போராட்டங்களை பிரச்சனைகளை நாம் அறிந்து கொண்டு செயல்படணும், யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதே வேளையில சிம்சோனை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்துல சிம்சோனை உண்டாக்கினதின் நோக்கமே இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களில் நின்று அவன் விடுவிப்பான், யுத்தம் பண்ணுவான், ஒரு யுத்த வீரனாக ஒரு இரட்சகனாக ஆண்டவர் எழுப்பினார். ஆனால் அவன் யுத்தம் பண்ணினதெல்லாம் எதற்காகனா, பெண்ணுக்காக, தன்னுடைய கண்களின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக தான் அவன் யுத்தம் பண்ணினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். ஒரு இரட்சகன், ஒரு யுத்த வீரன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணி பெலிஸ்தரை நின்று விடுவிக்க வேண்டும். ஆனால் அவன் கண்களின் இச்சையினால, அந்த பெண்ணின் மேலே இருந்த அந்த இச்சையினால, உலக ஆசா பாசங்கள் சிற்றின்பத்தினால தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகி கடைசியில் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய கண்களை இழந்து அவன் பாருங்க மாவாட்டி கொண்டிருந்தான், மாவாட்டி கொண்டிருந்தான், சங்கினியால கட்டப்பட்டிருந்தான். பாருங்க, யுத்த வீரனா எப்படி ஜைஜாண்டிக்கா நிற்க வேண்டியவன், அவன் அவ்வளோ கேவலமான ஒரு ஸ்தானத்துக்குள் தள்ளப்பட்டான். காரணம் இச்சை, பிசாசு. பிசாசு தந்திரமாய் நுழைந்து நம்முடைய ஸ்தானத்தை கெடுக்க வருவான், அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ள வருவான். ஆனா நீங்க சொல்லணும், நான் இந்த ஸ்தானத்துல தான் இருப்பேன், எனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானத்தை விட்டுவிட மாட்டேன், நான் ஒரு யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இந்த ஸ்தானத்தை விட்டு விலகி இருந்திருக்கலாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துட்டு இருந்திருக்கலாம், யுத்தம் பண்ணாமல் அந்த சத்துருக்களோடு சத்ருவா நீங்க இருந்திருக்கலாம், அவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்திருக்கலாம், காவலாளனாய் விழித்திருக்காமல், விழித்திருந்து ஜெபிக்காமல் நன்றாக தூங்கி கொண்டிருக்கலாம், தாயாக இருக்காமல் நீங்கள் அந்த பொசிஷனை விட்டு விலகி இருக்கலாம், விலகி இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு அருமையான ஒரு வசனம், வேதத்திலே அழகான ஒரு வசனம், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ரா 5:15 எஸ்ரா 5:15 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதின் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். தேவனுடைய ஆலயம் அதின் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்ரா சொல்லுகிறார், ஆண்டவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களை, ஆலயம் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 Corinthians 3:17 நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் ஆலயம். இந்த ஆலயம் அந்தந்த ஸ்தானத்துல கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
ஒருவேளை உங்களுக்கு இந்த நாலு பொசிஷன், அந்த நாலு ஸ்தானங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அதற்காக உங்களை அழைத்திருக்கலாம், அல்லது ஒன்று அல்லது ரெண்டு ஸ்தானங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நீ இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த ஸ்தானத்தை விட்டு நான் அலைந்து விட்டேனா? அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேனா? அந்த ஸ்தானத்தை விட்டு நான் விலகி போய்விட்டேனா? நான் ஸ்தானத்தை நான் இழந்துட்டேனா? உலக ஆசாபாசங்களுக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுத்து அந்த ஸ்தானத்தை விட்டு விலகி விட்டேனா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களை அந்த ஸ்தானத்துல மறுபடியும் நிறுத்துவார், மறுபடியும் கட்டுவார். ஹாலெலூயா! எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் இந்த ஸ்தானத்தை நான் இழக்க மாட்டேன். எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை அப்பா நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய பொசிஷனை நான் காத்து கொள்ளல, இன்னைக்கு ஆண்டவரே நான் திரும்புகிறேன், ஆண்டவரே திரும்ப கட்டப்படுகிறேன், ஆண்டவரே திரும்ப, ஆண்டவரே என்னை என்னுடைய ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எந்த காரியங்கள் உங்களை அந்த ஸ்தானத்தை விட்டு வழிவிலகி போக பண்ணினது, அந்த ஸ்தானத்தை விட்டு அலைய பண்ணினது, அந்த ஸ்தானத்தை விட்டு உங்களை வெளியே தள்ளினது, எந்த காரியம் எது? இன்னைக்கு யோசித்து பாருங்கள். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். மறுபடியும் என்னை கட்டுங்கப்பா, என்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா, மறுபடியும் ஆண்டவரே என்னை அந்த பொசிஷனுக்கு கொண்டு வாங்கப்பா. என்னை ஒரு தாயாக எழும்பணுமே, நான் ஜெபிக்க மறந்துட்டேனே ஆண்டவரே, நான் ஒரு ஜாமக்காரனாக, ஒரு காவலாளனாக, ஒரு வாட்ச்மேனாக விழித்திருக்கணுமே. ஆபத்து வருகிறதை மக்களுக்கு சொல்லி நான் எச்சரிக்கணுமே. ஆனா அந்த பொசிஷனை விட்டுட்டு ஆண்டவரே நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறேனே, நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறேனே. ஏசப்பா, இப்படி ஏவாளுக்குள்ளே பிசாசு தந்திரமாய் நுழைந்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்க வைத்ததோ, அதே போல இதுல ஒண்ணும் இல்ல, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதை அனுபவிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு சொல்லி என்னை அந்த ஸ்தானத்தை விட்டு வழிவிலக பண்ணி கொண்டிருக்கிறானே. எனக்கு இறங்குங்கப்பான்னு கேளுங்க, இறங்குங்கப்பான்னு கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி இருக்கிறார், உங்கள் பக்கத்துல வந்திருக்கிறார், உங்களை அதன் ஸ்தானத்துல, உங்கள் ஸ்தானத்துல மறுபடியும் நிக்க வைக்கும்படி, மறுபடியும் நிலை நிறுத்தும்படி உங்கள் அருகிலே அவர் வந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் ஒரு ராஜாத்தியாக, ராஜாவாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலத்துல நான் மௌனமா இருக்க கூடாதே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீரே. நான் உம்மை பற்றி சொல்லாமல், ஆண்டவரே ஜனங்களுக்காக மன்றாடாமல், எனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய ஆசா பாசங்களை மாத்திரம் ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்டு கொண்டிருக்கிறேனே. என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டவரே இந்த நற்செய்தி சொல்லாவிட்டால் குற்றம் என் மேல் சுமருமே, நான் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்காவிட்டால் குற்றம் சுமருமே, உம்முடைய சமூகத்திலே மன்றாடாவிட்டால் ஆண்டவரே உயிர்கள் அழிக்கப்பட்டு விடுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தியை போல இந்த ராஜ மேன்மை எனக்கு கொடுத்ததன் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, மன்றாட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு ஆண்டவரே யோசுவாவை போல, ஒரு யோசுவாவை போல சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் அப்பா. ஆனா நான் அதை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேனே, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேனே. பேய்னா பயம், பிசாசுனா பயம், மந்திரனா பயம், பில்லிசூனிய கட்டுனா பயம். ஆண்டவரே என்னை ஆண்டவரே எடுத்து நிறுத்துங்கப்பா, ஒரு யுத்த வீரனாய் நிறுத்துங்கப்பா, யுத்த வீரனாய் நிறுத்துங்கப்பா. சவுல் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கல, ஆனா தாவீது நின்றானே. என்னையும் அப்படி நிறுத்துங்கப்பா, என்னுடைய ஸ்தானத்துல என்னை நிறுத்துங்கப்பா, மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா. நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் பிள்ளைகளை வளர்க்க தவறிட்டனே, என்னை ஸ்தானத்துல நிறுத்துங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிக்க மறந்துட்டேனே, தவறிட்டனே, என் ஸ்தானத்துல நிறுத்துங்க, என் பிள்ளைகளை எச்சரிக்க மறந்துட்டனே,
என் ஸ்தானத்துல நிறுத்துங்க, மக்களுக்காக மன்றாட மறந்துட்டேனே, என் ஸ்தானத்துல நிறுத்துங்க, சத்ருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் போராட மறந்துட்டேனே, என் ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா, என்னை மறுபடியும் ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா. ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனை போல நான் இருக்க கூடாதே, திரும்ப திரும்ப யாக்கோபை போல திரும்பவும் என் ஸ்தானத்துல கொண்டு வாங்க, ஆலயத்தை ஸ்தானத்துல மறுபடியும் கட்டினது போல இடிக்கப்பட்ட என் வாழ்க்கையை மறுபடியும் 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 அந்த ஸ்தானத்துல கட்டுங்கப்பா. இடிக்கப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆவிக்குரிய ஸ்தானத்துல என்னை மறுபடியும் நிறுத்துங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். தீபாரா பஷ்யந்தலவா ஹாலல்லூயா ஹாலல்லூயா. அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா, உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பியும் மறுபடியும் கட்டி எழுப்பும், மறுபடியும் இழந்த கிருபையே தாரும், மறுபடியும் என்னை என் ஸ்தானத்திலே நிறுத்தும், ஆண்டவரே ஸ்தாபியும் என்று கேட்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஸ்தாபிப்பீராக, மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எசேக்கியேல் 36:11 படி பூர்வ நாட்களில் இருந்த அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை கட்டுவீராக, மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. ஈகா ராபா ஷந்தலாபா. ஒரு யுத்த வீரனுக்குரிய அபிஷேகம் மறுபடியும் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஒரு சர்வாயுத வர்க்கம் தரிக்கப்படுவதாக, சத்ருவின் கிளியைகளை எதிர்த்து போராடுகிற ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஈபா ராபா ஷக்கா லாபா ரீஹா நாபா லீபா காபா. ஆண்டவரே மறுபடியும் 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 அவர்களை நிறுத்துவீராக, தாயாக நிறுத்துவீராக, தாயாக நிறுத்துவீராக, ராஜாத்திகளாக ராஜாக்களாக நிறுத்துவீராக, காவல்காரனாக நிறுத்துவீராக, யுத்த வீரனாக நிறுத்துவீராக. அப்பா நாங்கள் எல்லாருமுடைய ஆலயம் அல்லவா, மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் எழுந்து கட்டுவீராக, எடுத்து கட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இழந்த கிருபைகள் திரும்ப கிடைக்கட்டும். ஆண்டவரே இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னைக்கு தட்டி எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி பிள்ளைகளோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மறுபடியும் அவர்களை அவர்கள் ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் நீர் கைவிட மாட்டீரப்பா, விலக மாட்டீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயும்மா, திரும்பி அலங்கத்தை விசுவாசியே நீ கண்
பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட பேசியிருக்கிறார். நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் இணைந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் காரணமாய் மாறப்போகிறோம். நம்முடைய குடும்பங்களை கட்டப்போகிறோம், நம்முடைய சபைகள் கட்டப்பட போகிறது, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காணப்போகிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.